வணக்கம் செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஆகஸ்ட் 29 ஆவணி 13 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் ஆந்திரா மற்றும் ஒடிசா இடைப்பட்ட கடல் மற்றும் தரைப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது உள்ளே நுழைய தொடங்கியிருக்கிறது. இன்று தேதி 29 30-31 வரை இது உள்ளே சென்று மகாராஷ்டிராவின் மும்பை மற்றும் குஜராத்தின் சூரத் இடைப்பட்ட பகுதி வழியாக அரபிக்கடலில் இறங்கும். மேலும் அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி நேற்று கேரள கரையோரம் நெருங்கி வந்தது. தற்பொழுது கேரள கரையோரம் முதல் கர்நாடக கரையோரம் வரை நீண்டு காணப்படுகிறது காற்று சுழற்சி. இவை இரண்டின் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் கர்நாடகாவிலும் வலுத்திருக்கிறது. ஆந்திர பிரதேசம் ஒடிசாவிலும் வலுத்திருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்கள் வலுத்திருக்கிறது. இந்த தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கிற காரணத்தினால தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பெய்கிறது. நீலகிரி மாவட்டம் வால்பாறையில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோயமுத்தூர் தெற்கு, திருப்பூர் மாவட்டம் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, கோயமுத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி, கோயமுத்தூர் மாவட்டத்தின் வடக்கு ஓரம், நீலகிரி மாவட்டத்தை ஒட்டிய பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, அப்படியே பார்த்திங்கன்னா சென்னை வரைக்கும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வரைக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பெய்வது வந்து வெப்ப சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை. வெப்பநிலை உயர்வு காரணமாக காற்று சுழற்சிக்கு தாழ்வு பகுதிக்கு காற்று வடமேற்கு திசையிலிருந்து சென்னை வழியாக வங்கக்கடலில் இறங்குகிறது. ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக இது பயணித்து வங்கக்கடலில் இறங்குகிறது. இதன் காரணமாக கிழக்கு காற்று மற்றும் வடமேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக வட மாவட்டங்களில் தூறல், சென்னை மாதாபுரம் பகுதிகளில் அரை மணி நேரம் நல்ல மழை, பிறகு தொடர் தூறல் மழை, விட்டுவிட்டு லேசான மழையாக தூறல் மழையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழை. இதில் மலையை தாண்டியும் சாரல் மழை, தேனி மழை மதுரை வரைக்கும், விருதுநகர் வரைக்கும், அதேபோல் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி வரைக்கும், கன்னியாகுமரி மழை தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வரைக்கும் சாரல் சூறல் விழும் அளவிற்கு முன்னேறி இருக்கிறது. அதேபோல் பாலக்காட்டு கணவாய் சாரல் சூறல் மழை வந்து ஈரோடு மாவட்டம் வரைக்கும், அதாவது கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, நீலகிரி மாவட்டம் தாண்டி ஈரோடு மாவட்டம் வரைக்கும் சாரல் சூறல் விழுந்து கொண்டிருக்கிறது. இதே நிலை இன்றைக்கும் நாளைக்கும் தொடரும். நீலகிரியிலையும் வால்பாறையிலையும் மழை வலுத்திருக்கும். கேரளாவில் கன மிக கனமழைக்கு வாய்ப்பு. இன்று 29 நாளை 30 ரெண்டு நாளும் இந்த நிகழ்வின் காரணமாக, அதாவது இந்த கேரளா கர்நாடகா கரையோரத்தில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி ஆந்திரா பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய தெலுங்கானா பகுதியை நோக்கி நகர்ந்து மற்றும் அப்படியே மகாராஷ்டிரா பகுதிக்கு செல்ல இருக்கிற அந்த சிஸ்டம் காரணமாக இன்றைக்கும் நாளைக்கும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை தொடரும். பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏதும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நீர்பிடிப்பு பகுதிகள் மழை அணைகளின் மட்டத்தை உயர்த்தும், கொஞ்சம் வரத்தை கூட்டும். குடகு வயநாடு பகுதியில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அந்த மாநிலத்தில் விடுமுறை என்பதனால் பொதுவாக அணை நிலவரங்களை அணைகளிலிருந்து அலுவலகத்திற்கு செல்லும், அலுவலகத்திலிருந்து அவர்கள் இன்னும் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படாமல் இருக்கிறது. 2 நாட்களாக நேற்றும் இன்றும் நாளையும் அப்படி தான் இருக்கும். ஒருவேளை தகவல் கிடைத்தால் உங்களுக்கு வழங்குகிறேன். புதன்கிழமை எவ்வளவு நீர் திறந்துவிடப்பட்டது, கடந்த சில நாட்களாக எவ்வளவு நீர் வந்து கொண்டிருக்கிறது மேட்டூருக்கு போன்ற விவரமெல்லாம், எவ்வளவு கர்நாடகா அணைகளுக்கு எவ்வளவு வருகிறது என்பதெல்லாம் செவ்வாய்க்கிழமை
ஆனால் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது வயநாடு கொடகு பகுதிகளில். வயநாடு பகுதிகளில் மிகச்சிறப்பான மழை பெய்து கொண்டிருக்கிறது. கபினிக்கு நீர்வரத்து வர தொடங்கியிருக்கும். அது இன்று நாளை வந்த பிறகு மேட்டூருக்கு திறக்கப்படும், திறந்து விடப்பட்டிருக்கலாம். அடுத்தபடியாக தமிழகத்தோட பிற மாவட்டங்கள் மழையை பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக மழை உண்டு. அதேபோல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரிக்கு வடக்கே வரைக்கும் உள்ள மாவட்டங்கள், சேலத்திற்கு வடக்கே, ஈரோடு கர்நாடக எல்லையோரம் தொடங்கி சேலம் கூட தருமபுரி மாவட்ட எல்லையோரம் வரைக்கும் மழை ஆங்காங்கே இருக்கும். அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இன்றைக்கு நாளைக்கு நான் சொல்கிறது டெல்டா மாவட்டங்கள், அதாவது மயிலாடுதுறை, காரைக்கால், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள், திருச்சி, கரூர் மற்றும் புதுக்கோட்டை, இந்த மாவட்டங்களில் தூறல் நனைக்கும் மழைகள் அவ்வப்பொழுது வரும். மதியம் 1:30 அறிக்கையில் கூடுதல் இருந்தால் அறிவிக்கிறேன். ஆனால் இப்பொழுதே அறிக்கை இது, இப்பொழுது நிலவரப்படி. ஆனால் மதியம் மாறுதலுக்கு உட்பட்டது கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் பாலக்காட்டு கணவாய் மழை, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு சாரல் மழையாக, லேசான மழையாக, கிணத்துக்கடை வரைக்கும் மிதமானது முதல் சற்று கனமழையாக எட்டவும், பொள்ளாச்சி மேற்கு மற்றும் பொள்ளாச்சி தெற்குக்கு மிதமானது முதல் சற்று கனமழையாக எட்டவும், கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு மிதமான முதல் கனமழையாக எட்டவும், மதுரைக்கு சாரல் மழையாகவும், தேனிக்கு மிதமான மழையாகவும், அதை தாண்டி விருதுநகர் மதுரைக்கு சாரல் மழையாகவும், திண்டுக்கல் மாவட்டத்தின் பிற பகுதிகளில் ஆங்காங்கே சாரல் மழையாக, தூறல் மழையாக, நனைக்கு மழையாகவும், ஈரோடு மாவட்டத்திற்கு சாரல் மழையாக, தூறல் மழையாக, நனைக்கு மழையாக, லேசான மிதமான மழையாக ஒரு சில இடங்களிலும், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு குறைவு. அப்படி இருந்தால் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மாலை நேரத்தில் நனைக்கு மழை அல்லது லேசான மழைக்கும், அருப்புக்கோட்டை, திருச்சுழி பகுதி வரைக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கிலிருந்து லேசான மழை அல்லது நனைக்கு மழை சாரல் மழையாகவும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை பெய்யும் பொழுது சாரல் மழையாக கிழக்கு பகுதிக்கும், தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி பகுதிக்கு ஆங்காங்கே தூறல் நனைக்கு மழையும், திருச்செந்தூர் வரை தெற்கிலிருந்து சாரல் தூறல் மழையாகவும் கிடைக்கும். 31, 1, 2 மூன்று நாளும் வெப்பசலன மழை ஆங்காங்கே கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரம் சற்று குறையும். ஆனால் மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் வலுத்திருக்கும். அடுத்த நிகழ்வு 3 உருவாகி 4-5 தேதிகளில் ஆந்திர கரையோரம் செட்டாகி அதற்கப்புறம் 11 வரைக்கும் சிறந்த தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், முதல் வாரத்தின் பின்பகுதி. நாம் எப்பொழுதுமே ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதியில் நிகழ்வுகள் வரும் என்றால் நிகழ்வு வரும், அந்த தேதியில் மழை பொழியும் என்றால் பொழியும். ஆனால் மழை பொழிவு இடம் அளவு கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்குமே தவிர நிகழ்வுகள் வரும், அந்த மழை பொழிவெல்லாம் கிடைக்கும். ஆக முதல் வாரத்தின் பின்பகுதியில் அடுத்த நிகழ்வு ஆந்திர கரையோரம் உருவாகி தென்மேற்கு பருவமழை மற்றும் வெப்பசலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை மீண்டும் செப்டம்பர் மாதம் 11, 10 வரைக்கும் கண்டிப்பாக அடுத்த நிகழ்வு கிடைக்கும். அதற்கு அடுத்த நிகழ்வு 13 உருவாகி 20 வரைக்கும், அடுத்த நிகழ்வு 20 உருவாகி மாத இறுதி வரைக்கும் என 4 நிகழ்வுகள் இருக்கின்றன. ஆகிய மழை பொழிவெல்லாம் சிறப்பாக இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையில் கண்டிப்பாக இணைந்திருங்கள். அந்த அறிக்கை தான் இன்றைக்கு மழை எங்க என்பதை துல்லியமாக அறிவிக்கும். மழை இருக்கிறது, காற்றும் நிசப்தமாகி, அதாவது காற்று வந்து கேரளா, கர்நாடகா, தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையை கொடுக்கும் செப்டம்பரில். அதே நேரத்தில் தமிழகத்தில் வெப்பசலன மழை எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் வகையில் வானிலை செட்டிங் அமையும். ஆக வானிலையில் இணைந்திருங்கள். மதியம் 1:30 அறிக்கையில் சந்திப்போம். நன்றி.